தந்த நான் வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்வதை விட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன் என்ற உணர்வுடன் நம்ம வரணும். நியாயப்படி நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கணும். இந்த உணர்வுள்ள ஆவிய இந்த மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுப்பாராக. சங்கீதம் 124 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. சகாயம் என்ற வார்த்தை உதவி என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் இதை படிப்போமானால், அவர் ஹெல்ப் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த். எனக்கு உதவி எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். அல்லேலூயா. பக்தன் தாவீது சங்கீதம் 121 சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? அது மாத்திரமல்ல, பக்தன் சொல்றான், வேலைக்காரனுடைய கைகள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கைகள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, என் கைகள் பரலோக தேவனை என்ன செய்கிறது, நோக்கி பார்க்கிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ரத்தின சுருக்கமாய் சில வசனங்களை சொல்லி ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மை தைரியப்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த மாதம் உதவிகள் கிடைக்கிற மாதம். உதவிகள் என்று சொல்லும் போது நம்ம பூமியில பார்க்கிறோம் முதல் உதவி அப்படிங்கிறாங்க. முதல் உதவினா என்ன? ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்னா என்ன? விபத்துல சிக்கின ஒரு மனிதனுக்கு உடனே அவனுக்கு எந்த விதமான ஒரு அபாயகரமான நிலைமை வந்து விடாதபடி அவனுக்கு முதல் உதவி, ஃபர்ஸ்ட் எய்டு என்று சொல்லுகிறார்கள். அது உலக பிரகாரமாக கர்த்தர் இந்த காரியத்தை ஒரு மனிதனுக்குள்ள உணர்வை தந்திருப்பார். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் முதல் உதவி செய்வதற்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். சில சம்பவங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 7:12 வசனத்தை படிக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது? சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, அல்லேலூயா, அங்கே இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று என்ன செய்தார்கள்? பேரிட்டார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து கீரியாத்திரின் மீன் மனுஷர் வந்து என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிதாப்தாப்பின் வீட்டில் கொண்டு வந்து அதை என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலேசரை பரிசுத்தப்படுத்தி, பைபிள்ல ஏகப்பட்ட எலேசர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் வீட்டில் ஒரு எலேசர் இருந்த, இந்த எலேசரை பரிசுத்தப்படுத்தி இந்த எலேசர் வீட்டில் கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிறாங்க, அங்க வைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது? பெட்டி கீரியாத்திரமிலே அநேக நாள் தங்கி இருந்ததுன்னு சொல்லி 1 சாமுவேல் 7:1-2 படிக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கை பெட்டியை நினைத்து, கர்த்தரை நினைத்து நினைத்து புலம்பினார்களாம். அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இருந்தாதான் தேவ சமூகம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது, நாங்கள் எழுதி வாசிக்கிற நிருபம் நீங்க தானே, அது மாத்திரம் இல்ல, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கும்படிக்கு அந்த ஊழியத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தினவர் கர்த்தரே
அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி தூக்கப்பட்டுச்சு, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை பண்றாரு. 20 வருஷமா தேமி தேமி அழுகிறாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியல, விடுதலையை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு முதல் தீர்க்க தரிசன வார்த்தை, ஒருவேளை 20 வருஷமா வாழ்க்கையில முன்னேற முடியாம தடை கற்கலாம், பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல கவனிங்க, மிஸ்பாவில் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த ஒரு சாமுவேல் மூலமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் கண்ணீரோடு கேட்கிறாங்க, எங்களுக்காக கர்த்தரை நோக்கி நீர் ஓயாமல் என்ன செய்யும், வேண்டிக் கொள்ளும், ஏனென்றால் பெலிஸ்தியர்கள் எங்கள் மேல என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்கன்னு சொன்ன போது ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து பலியிட்டு சாமுவேல் என்ன பண்றாரு, பலிபீடத்துல கொண்டு போய் வைத்து இஸ்ரவேலுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் பெலிஸ்தரை இஸ்ரவேலின் கைகளில ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் மடங்கடித்து அந்த இடத்துல கர்த்தர் உதவி செய்ததினால் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த தெய்வத்துக்கு எபினேசர்னு பேர் வைக்கிறாங்க. அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தி உடன்படிக்கை பட்டியை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்தது எலேசர். அவர்கள் யுத்தத்தில் ஜெயித்த இடத்திற்கு பெயர் எபினேசர். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு எபினேசராக எலேசராக கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அடுத்த முக்கியமான ஒரு காரியம், சங்கீதம் 37:40 படிக்கும் போது பக்தன் சொல்லுகிறான், அங்கே தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து என்ன செய்வாராம், ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் எல்லா துன்மார்க்கமான கிரியைகளுக்கும் வல்லமைகளுக்கும் நம்மை விளக்கி ரட்சிக்கிற ஒரு மாதம். சங்கீதம் 60:11 அதை படிக்கலாம், 112 அதை படிக்கலாம், சங்கீதம் 72:12 கூட அந்த வசனங்களை நீங்க படிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எனக்காக சங்கீதம் 60:11 வாசிங்களே, சங்கீதம் 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி. நிறைய நேரங்கள்ல மனுஷ உதவிகளை தான் நம்ம தேடுறோம். நிறைய நேரங்கள்ல யாராவது ஏதாவது செய்ய மாட்டாங்களா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 9 மாதம் எந்த ஒரு உதவியானாலும் முதல்ல முழங்கால் போட்டு ரெண்டு கைகளை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் உண்டு, அங்க கைய உயர்த்துங்க, மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். 108:12 அதைத்தான் சொல்லுது. சங்கீதத்துல தாவீது எழுதுறார், 72:12 என்ன சொல்லுது பாருங்க, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் என்ன பண்ணுவார். இது வார்த்தை உண்மை சத்தியம். இத வீட்டுல ஒரு 10 முறை அறிக்கை பண்ணுங்க, நான் கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற சிறுமையானவன், என்ன நிச்சயமா எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் என்னை விடுவிக்க நீங்க போதுமானவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. 3வது குறிப்பு சங்கீதம் 79:9 வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 79:9 எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அல்லேலூயா. குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் நான் சொன்னேன், பாவம் செய்யும் போது யாரும் யார்கிட்டையும் போய் நான் பாவம் செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்றதில்ல, யாருக்குமே தெரியாம தான் பாவம் செய்யறோம். ஆனா நீதியை செய்யும் போது ஒவ்வொருத்தையா போய் கேட்கிறோம், இதை செய்யலாமா இதை செய்யலாமா. ஒரு குறிப்பா ஒரு உதாரணம் கொடுக்கிறேன், பேப்டிசம் எடுக்கிறது நீதி, ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னங்க, நீதி. அந்த நீதிய 10 பேர்கிட்ட போய் கேட்கறது, நான் ஞானஸ்தானம் எடுத்தா என்ன ஆயிரும், ஏதாவது
காரியங்கள் நடக்காம போயிருமோ. நீங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. அதற்கு கீழ்ப்படிஞ்சாதானே அடுத்தது அவருக்கு உதவி செய்ய முடியும். உங்களுக்கு உதவி உதவினா உங்களுக்கு உதவியும் பதவியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். நீதியை செய்யறதுக்கு பத்து பேர்கிட்ட கேட்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்ன ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனா பாவம் செய்ய யார்த்தையும் கேட்கறது இல்லை. அது மனம் விரும்பினது போல பாவம் தைரியமா செய்யறோம். ஆனா இதனாலதான் பக்தன் எழுதுகிறான், எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தாவே என்ன செய்யும், நிவர்த்தியா. இந்த ஆராதனையில எல்லா பாவங்களும் தொலையணும் இயேசுவின் நாமத்துல. மறைமுகமான பாவங்கள், ரகசிய பாவங்கள், கர்த்தர் அருவறுக்கிற பாவங்கள், குடும்பத்தினுடைய பாவங்கள், தேசத்தினுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் வெளியேறணும். ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் இல்ல, பக்தன் சொல்றான், நான் விழும்படிக்கு என்னை தள்ளினாங்க ஆண்டவரே. நல்லா இருந்தா பிடிக்காது பாத்தீங்களா? நான் விழும்படி என்னை தள்ளினாங்க ஆண்டவரே, ஆனா நீரோ எனக்கு என்ன செய்தீங்க, உதவி செய்தீங்கன்னு சொல்லி சங்கீதம் 118 சங்கீதத்துல 13 வசனத்தை பாருங்க. 118:13 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நான் விழும்படிக்கு நீ என்ன என்ன பண்ணின, தள்ளின, ஆனா கர்த்தரோ. நாலு காரியங்கள் நம்மளை விழும்படி, எப்படா விழுவோம்னு பிசாசு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற கரத்தை எப்பயும் நீட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப 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 முக்கியமான காரியம். என்ன முக்கியமான காரியம்? தானியேலின் புஸ்தகம் 10:13, தானியேலின் புஸ்தகம் 10:13, பர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த பர்சியாவை தூக்கிக்கிட்டு இந்திய தேசத்தின் அதிபதி, இந்தியாவினுடைய ராஜ்யத்தின் அதிபதி யாரு? பொல்லாத பிசாசு. நல்ல கவனிங்க, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்ன பண்றானா, நல்ல கவனிங்க, 21 மட்டும் என்னோட என்ன பண்ணா. அதுதானேங்க எனக்கு நடந்துச்சு. சபைக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு நைட் பிரேயர்ல பேசுவேன். இன்னைக்கு நைட் பிரேயர் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு நடக்கும் மகிமை. நவம்பர் 22 நவம்பர் 13 என் தலைமாட்டில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது தலைமாட்டிகிட்ட வந்து பிசாசு நின்று, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னா, இந்த பட்டணத்தினுடைய அதிபதி. நடக்கிற யுத்தம் அதுதான், நடக்கிற யுத்தம். இது வரைக்கும் எத்தனையோ பிசாசு சபைக்குள்ள என்ன என்னைய பார்த்து அப்படி பேசியிருக்கு. தனி ஜபத்துல பேசினது அதுதான் முதல் முறை. அட்டி வாங்கின பேய், நல்ல கவனிங்க, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி. நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எதுக்குடா இந்த வம்பு ஸ்தோத்திரம். சில இடங்களுக்குலாம் நான் போய் பார்த்துருக்குறேன், அசுத்தாவி வெறி கொண்டு ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனே கண்டுபிடிக்க முடியாது, ஓடிடுவான். விசுவாசிகள் எல்லாம் அது வரைக்கும் நின்னவங்க எல்லாம் ஓடிடுவாங்க, என்னை தனியா விட்டுருவாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, யாரு யாரை பார்த்து ஓடுறது? உங்களை பார்த்து அதிபதி ஓடணும், உங்களை பார்த்து இந்த உலகத்தின் அதிபதி ஓடணும். இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், ஆனா அவனுக்கு என்னிடத்துல என்ன இல்லை, என்ன இல்லை அப்படி சொல்லுங்களே. இந்த அதிபதிக்கு என்கிட்ட என்ன இல்லை? இந்த அஞ்சாவது குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த அதிபதி, இந்த பட்டணத்தினுடைய அதிபதி, இந்த தேசத்தினுடைய அதிபதியினுடைய தலைய உடைக்கணும். 21 உபவாசம் இருந்து நம்ம புக்கு போட்டு ஜெபம் பண்ணோம். அப்போஸ்தலர் பணி ரோமர் புஸ்தகத்துல இருந்து ஜெபம் பண்ணோம். அந்த 21 மட்டும் என்னோட எதிர்த்து நின்னா, நல்ல கவனிங்க, இப்ப நான் சொல்ல போற சந்தோஷமான செய்தி, ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவே கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவே எனக்கு உதவியாக, இங்க உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து நான் பேசுறேன், நமக்கு உதவியாக மிகாவே தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார்.
ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் இடத்துல என்ன பண்ண தரித்திருந்த காரணம், இந்த ராஜாக்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது, இந்த ராஜாக்கள் மனம் தளர்ந்துடக்கூடாது. 21 நாட்கள் அவன் போராட்டத்துக்கு ஒரு முடிவை கத்தர் கொண்டு வருகிறார். சத்தமா பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க போராட்டம் 10 நாள் தாங்க. தானியலுக்காவது 21 நாள், உங்களுக்கு 10 நாள், உங்களுக்கு உபத்திரவம் 10 நாள். 10 நாள்ல எல்லாம் செத்து போயிருங்க அப்படியே. அல்லேலூயா. பர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். இந்த வசனத்தை படிக்கும் போது நெருப்பு கங்கு என் இருதயத்துல எரிஞ்சிச்சு. ஆவியானவர் என் கூட பேசினார், இந்த அதிபதி உச்சந்தலை உடைக்கிறார் கர்த்தர். 6வது குறிப்பு மத்தேயு சுவிசேஷம் 15:25 வசனம். மத்தேயு 15:25 வாசிங்க பார்க்கலாம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணும் என்ற அவரை என்ன பண்ண, நான் இந்த சபை மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஊழியக்காரனை பார்க்காதீங்க, சபையில வசதியா இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. பாலியாங்கிச்சோ சபை வளர்ந்தது பணக்காரர்களால் அல்ல, ஒரு ஏழை தாய் கொண்டு வந்து கொடுத்த ஒரு வெள்ளித்தட்டை விற்று அந்த காசுல சபையினுடைய அடித்தளம் நாட்டப்பட்டு உருவானதுதான் அந்த எழுப்புதல் சபை. ஆமென். சத்தம் போட்டவர் ஆமென். இயேசுவின் பர்வதத்தினுடைய வரலாறு தெரியுமா, இன்னைக்கு பேசுவேன். முழுகிரவ ஜபத்தினுடைய வரலாறு தெரியுமா, இன்னைக்கு பேசுவேன். சாதாரண ஏழைகள் கொடுத்த காசு. என்னை மன்னிச்சிருங்க, யாரும் என்னை தப்பா நினைக்க கூடாது. ஐயா எந்திரிங்கய்யா, இவர் பஸ்ல வர்றாரு, சக்தி கணேஷ் ஹோட்டல்ல ஃபுல்லா பட்டை அடிச்சு, நெஞ்சில பட்டை அடிச்சு, கையில பட்டை அடிச்சு, இந்த கையில பட்டை அடிச்சு, சாம்பிராணி தட்டை கொண்டு வந்து சக்தி கணேஷ் ஹோட்டல் வாசலுக்கு முன்னாடி இப்படி காட்டுறத டெய்லி காலையில 6 மணிக்கு நான் சகாயமாதா மெடிக்கலை திறக்கும் போது அவரை பார்ப்பேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன். கடை இவர் வந்து சாம்பிராணி இவர் தாங்க செய்வார், அதனாலதான் நிக்க வச்சு பேசுற. இதே மனிதன் தான் அதே சக்தி கணேஷ் ஹோட்டல்ல பட்டை அடிச்சு வாழும் போது இந்த ரோட்ல வரும்போது சும்மா மொட்டை தரையில நாங்க நின்று செபிக்கிறத பார்த்து இந்த ஆலயத்துக்கு காணிக்கைன்னு முதல்ல 100 ரூபா கொண்டாந்து கூடு கட்டுங்கன்னு கொடுத்தவர் அவர் தான். உண்மையா பொய்யான ஆராதனை முடிஞ்சவன அவர்கிட்ட கேளுங்க. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஏழைகளுடைய கண்ணீர் தான் இந்த சபை. இந்த சபையில இன்னைக்கு ஒரு அனாயிட்டிங், ஒரு மகிமை இறங்குது அப்படின்னா ஏழைகளுடைய ரத்தம். இங்க இருக்கிற காசு, இங்க இருக்கிற ஒவ்வொரு துளி பணமும் கர்த்தருக்கு உண்மையா செலவிடப்படுது. அல்லேலூயா. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். நான் சபை முழு சபைக்குமே நான் சொல்றேன், ஆண்டவரே உதவி செய்யும்னா அவரால் தாங்கவே முடியாது, ஓடி வந்துருவார். உங்களுக்கு உதவி செய்யாம யாருக்குங்க செய்ய போறாரு? யோசிச்சு பாருங்க, ஏன் உதவி செய்யல, ஏன் அற்புதம் நடக்கலங்கிறதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்கு. அதெல்லாம் நான் இப்ப பேச முடியாது, அதெல்லாம் நான் ராத்திரி பேசுறேன், அதெல்லாம் நான் ராத்திரி பேசுறேன். ஏன் ஆண்டவர் சில குடும்பங்களுக்கு வந்து வேகமா வந்து உதவி செய்ய முடியல, ஏன் அவங்களெல்லாம் தூக்கி விட முடியலன்னா அவங்க தான் தடை, ஆண்டவர் தடை இல்லை. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கள் மேல மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்யணும். அது தண்ணீரிலே நெருப்புலையும் விழுந்த தகப்பன் கதறுனா, ஆண்டவரே என் பிள்ளை தீயில விழுகிறான், தண்ணீர்ல விழுகிறான், உதவி செய்யுங்க. மார்க் 9:24 சொல்றான், என் அவிசுவாசம் என்னை விட்டு என்ன பண்ணணும், ஆண்டவரே நீங்கட்டுங்கிறான். அல்லேலூயா. இது 7வது சம்பவம். 8வது சம்பவம் ரோமர் 8:26 நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் என்ன பண்றாராம், நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் என்னதுன்னு தெரியாம இருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்கிறாரா. ஆவியானவருக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா,
ஒன்பதாவது காரியம் எபிரேயர் 2:16 அவர் தேவ தூதருக்கு கை கொடாமல், தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் யாருக்கு உதவியாக கை கொடுக்கிறாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறாரா? கைய உயர்த்தி வர ஆமென். நீங்களும் நானும் யாருடைய சந்ததிங்க? ஆபிரகாமினுடைய சந்ததி. நமக்கு கை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிற. ஹல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போய் உட்காருங்க ஜபத்துல, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. கை கொடுக்கிற கை நீட்டப்படும். உங்களுக்கு கை கொடுக்கிற கை பரத்துல இருந்து வரும். அல்லேலூயா. கடைசியா எபிரேயர் 2:18 சொல்லுது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எல்லாம் அவர் என்ன செய்யறாங்க? உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சகாயம், அந்த உதவி செய்கிறது அந்த இடத்துல போற சகாயம்னு நினைச்சுக்கங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவல்லோயா. ஆகவே தைரியமா இருங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து உதவிகளை அனுப்புகிற மாதம், வானம் திறக்கப்படுகிற மாதம், சிறையிருப்பு நீங்குகிற மாதம், பாவங்கள் வெளியேறுகிற மாதம், கட்டுகள் உடைக்கப்படுகிற மாதம், வியாதிகள் நீங்குகிற ஒரு மாதம், திமிர்வாதம் சுகமாகிற ஒரு மாதம், கர்த்தர் உதவி செய்கிற ஒரு மாதம், அவிசுவாசம் நீங்குகிற ஒரு மாதம், ராஜ்யத்தின் அதிபதியினுடைய தலையை மிதிக்கிற ஒரு மாதம், தேவ தூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிற ஒரு மாதம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற மாதம்.